அடுத்து தீபாவளி வரப்போகுது. அண்ணா கொஞ்சம் வால்யூம் ஏற்றிக்க முடியுமா? மானிட்டர் வால்யூம் செக். 1 2 3 4. தீபாவளி வரப்போகுது, எல்லா நடிகரும் பட்டாசு விற்கிறதுக்கு வரப்போகிறாங்க. முதல்ல பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் வந்து பட்டாசு விற்கிறாரு. அவர் எப்படி விற்பாருன்னு பாருங்கள். கைகளை தட்டலாமா? நான் விற்கக்கூடிய இந்த பட்டாசின் பெயர் வந்து விஸ்வரூபம். பட்டாசோட பேர் இதை நீங்கள் கொளுத்துனீங்களா வெடிக்காது. இது வர்றதுக்கு 10 பேர் கேஸ் போடுவான், 15 பேர் கேஸ் போடுவான். இந்த பட்டாசு வெடியிலனா நான் என்ன பண்ணேன்னா ஓவன்னு உக்காந்து அழுதணும். இந்த நாட்டை விட்டே போயிடணும்னு சொன்னீங்களா பட்டாசு ஆட்டோமேட்டிக்காக வெடிக்கும். இந்த பட்டாசை கௌதமி மட்டும்தான் கொளுத்துவாங்கலாம் கிடையாது. என்னோட படத்தில் 3 கதாநாயகி இல்லாத நடிக்கவே மாட்டேன். என் படத்தில் அம்மா இல்லாமல் கூட நடிச்சிடுவாங்க, உமா இல்லாமல் நடிக்க மாட்டாங்க. அதனால் இந்த பட்டாசுக்கு ஒரு பெரிய கைகளை தட்டலாம். விஸ்வரூபம் பட்டாசு, இதை அழுது அழுது வெடிக்க வைக்கலாம். அடுத்து நம்மளுடைய இளைய தளபதி புலி பட்டாசு வெடிக்கிட்டு வர்றாரு. அவர் எப்படி வெடிப்பாருன்னு, பாசத்துக்கு முன்னாடி நான் பனி, பகவானுக்கு முன்னாடி நான் புலி. இந்த வெடியை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுங்கண்ணா. இந்த வெடி ஆமை வெடிக்கீங்கண்ணா, பாம்பு வெடிக்கீங்கண்ணா, தவளை வெடிக்கீங்கண்ணா, யாரு வேணாலும் வெடிக்கலாங்கண்ணா. என் பட்டாசு எப்ப வெளியில விட்டாலும் 10-15 பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, ஒரு முறை கொளுத்தி விட்டா என் டவுசரை நானே டைட் பண்ணிக்குவேண்ணா. வரட்டுமாண்ணா, வர்றேங்கண்ணா, பாயுங்கண்ணா, செய்யுங்கண்ணா. இதே பட்டாசு டி ராஜேந்திர அவர் அவருடைய பட்டாசு வைக்கிறாரு. நான் விற்க போறது வீராசாமி பட்டாசு. இது சாதா பட்டாசு இல்ல, வெடிக்கிற பட்டாசு, இது துடிக்கிற பட்டாசு, கடையில விக்கிற பட்டாசு, கொளுத்துற பட்டாசு, சைல அடிக்கிற பட்டாசு, மொத்தத்துல விசில் அடிக்கிற பட்டாசு. இப்படி பேசி பேசிதான் ஒரு பட்டாச சரியாவே வெடிக்க வைக்காம விட்டுட்ட. எல்லாம் எக்கா, எல்லாமே பக்கா, முடிஞ்சு போச்சு நிக்கா, எங்கடா கலட்டி போட்ட சொக்க. இதே இன்னொரு வித்தியாசமான சிங்கம் பட்டாசு வைக்கிறதுக்கு சூர்யா வரார். ஆ வணக்கம், பந்தளம், வெல்கம் டு உங்கள் அபிமான சிங்கம் பட்டாசு. ரோட்ல வெடி வெடிக்கிறத பாத்திருப்ப, பப்ளிக்ல வெடி வெடிக்கிறத பாத்திருப்ப, சிங்க வெடிய கொளுத்தி பாத்திருக்கேடா, கத்தி கத்திய வெடிக்கடா, பாக்குறியடா, கொளுத்துனா 1.5 நிமிஷம்டா. அடுத்து இன்னொரு வித்தியாசமான ஒரு பட்டாசு, மொட்டை ராஜேந்திர பட்டாசு. அவர் எப்படி விற்கிறார் பாருங்க. எப்போ வயிற்றுக்கு சூடுதலை பார்த்துட்டு கையை நல்லா தட்டலாம். போ, இந்த பட்டாசுல முடியே இருக்காது, கொளுத்து விட்டோன்னு வச்சுக்கோ பேபி விட்டலாம். ஆ அப்படி இருக்கும்போ செம்ம பட்டாசு, போ கொளுத்து போ, அப்படியே கில்லி மாதிரி. இதே கோட்டா சீனிவாசராவ் பட்டாசு, அவர் எப்படி வெடிப்பார் பாருங்க. நம்ம ஜாதிக்கார பட்டாசு இல்ல, காது ரெண்டும் ஆடல்ல, இந்த வெடிய கொளுத்துனா. இதே ஜில்லா மோகன்லால் பட்டாசு, அவர் எப்படி வெடிப்பாருன்னு பாருங்க. நல்ல மாட்டக்குறை சொல்லு, நல்ல மனசனுக்குறை சொல்லு, வயிற்றுக்கு சோறு தானே தின்று, சக்தி இல்லைன்னா சிவன் இல்லைடா. இந்த பட்டாசு கொளுத்துனேனா எதிரில் வெடிக்காது, பின்னாடி வெடிக்கும். போ, இந்த பயம் என்னைக்கு இருக்கணும். சிவனுக்கு முன்னாடி வெடி வெடிச்சு பார்த்துருப்பேன், சிவனுக்கு பின்னாடி வெடி வெடிச்சு பார்த்துருக்கியா, பார்த்தேன்னா வல்கராக இருக்கும். போ, இந்த பயம் என்னைக்கு இருக்கணும். போ. அடுத்து சச்சின் டெண்டுல்கர் பட்டாசு, அவர் எப்படி வெடிப்பாருன்னு பாருங்க. ஹாய், I like to say this Sachin Patas, no sound, only low, no parliament, no speech, bat, ball, small ball, big, yeah, Ira Kachari 85, Devi 50, Jayachandran 10, I am 150.
அடுத்து இன்னொரு வித்தியாசமான பட்டாசு, நம்ம காதல் தண்டபாண்டி பட்டாசு. அப்படி எப்படி வைப்பாரு பாப்போம். ஏண்டா சிவனாண்டி, வயிற்றுக்கு சோறு தானே தின்ற, இந்த மாதிரி ஒரு பட்டாசு எங்காவது நீ வாக்க முடியுமா? பட்டாசுல அங்கங்க குத்தி குத்தி இருக்கண்டா வெடிப்பு, இதை முனி கொளுத்துனா மட்டும்தான்டா வெடிக்கும், கையை தட்டலாம் இல்லை.